அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அம்மா பஅத். சொர்க்கம் செல்றதுக்காண்டி சில எளிய முறைகள் ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தரப்படும். அந்த வகையில் ஒரே நாளில் நாலு விஷயத்தை செய்து விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் என்பதாக நபிசாசனம் சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லித்தராங்க. இது சஹீஹ் முஸ்லீம்ல இருக்கும். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்புகள் என்பதாக ஒரு பாடம். அதில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கும். நபிசாசனம் கேட்பாங்க, மன் அஸ்பஹ மின்கும் அல்யௌம ஸாயிமா, இன்னைக்கு யாராச்சும் நோன்பு வச்சிருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க அபூபக்கர் சித்தீக். ஃபமன் தபிஆ மின்கும் அல்யௌம ஜனாஸத, இன்னைக்கு யாராச்சும் ஒரு ஜனாசாவுக்கு பின்னாடி போனீங்களா, பின் தொடர்ந்து சென்றீர்களா கேட்கிறாங்க. நான் போனேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா, அன்னைக்கு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. யாரையாச்சும் ஒரு நோயாளி நலம் விசாரித்தீர்களா, அவங்களை யாராச்சும் நான் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லா தஹல் ஜன்னா, ஒரே நாளில் இந்த நாலு செயல்கள் யாரிடத்தில் வந்து விடுகின்றதோ, அதாவது யார் ஒரே நாள்ல இந்த எல்லாத்தையும் செஞ்சிடறானோ அவன் கண்டிப்பா சொர்க்கம் போவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இந்த நாலு விஷயமும் ஈஸி, ஆனா ஒரே நாள்ல வாய்ப்பு இல்லாமிறது ரொம்ப கஷ்டம். நம்ம தேடி பிடிக்கணும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை. நோன்பு வச்சிருக்கும் போது இது செய்யணும்னு தேவையில்லை. பகல்ல நோன்பு வச்சிருக்கோம், ராத்திரிலே கூட ஏதாச்சும் இதுல ஒன்னு ரெண்டு செயல்களை செஞ்சாலும் தப்பு ஒண்ணு கிடையாது. ஆக மொத்தத்துல ஒரே நாள்ல இதை செய்யணும் அப்படிங்கறது தான். நோன்புங்கிறது ரமலான் அல்லது திங்கள் வியாழக்கிழமை மட்டும்தான் நமக்கு முடியும். அதுலயும் நமக்கு ஏதாச்சும் ஒரு லீவு நாளாக நான் தினம் நம்ம நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம விருந்தாளியாட்டு நோன்பு துறக்க எங்கேயாவது போவோம் அல்லது நாம யாரையாவது கூப்பிடுவோம் இங்க. இதன் காரணமாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் தவறிப்போம் என்றிருந்தால் நம்மளுடைய விருந்து உபகாரத்தை விருந்து உபசாரத்தை வேற நாள்ல மாத்தி வச்சுக்கணும். காரணம் சொர்க்கமா நட்பாங்கிறது நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும். அடுத்தது ஜனாசாவுக்கு பின்தொடர்ந்து போறது அப்படிங்கிறது பெண்களுக்கு வரவே வராது. எனவே அவங்க மிச்ச உள்ள மூளை செய்தாலும் அவங்களுக்கு சொர்க்கங்கிறது வந்துடும். ஹதீஸ்ல வந்தது பின்தொடர்ந்து சென்றாலே இவ்வளவு பெரிய நன்மை. ஜனாசா தொழுகையில கலந்துகிட்டா அடக்கம் செய்யும்போது அங்க போய் நம்ம ஆஜராய் நின்று அதுக்கெல்லாம் இன்னும் கூடுதல் நன்மைகள் உண்டு. எனவே நம்ம குறிப்பா நமக்கு கல்ஃப் போன்ற நாடுகள்ல எல்லா பள்ளிவாசலையும் ஜனாசா தொழுங்கிறது கிடைக்காது. குறிப்பிட்ட பள்ளியில மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை தேடி அங்க போனோம், கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காட்டாலும் அந்த போனதுக்கான நன்மை அல்லாஹ் தருவான். அங்க போகக்கூடிய நேரத்தில் ஜனாசா வாகனத்துல கொண்டு போனா நம்மளும் வாகனத்திலே போகலாம், நடந்து போனா நம்மளும் அதுக்கு பின்னாடி நடந்து போகலாம். ஆரம்பத்தில் ஜனாசாவுக்கு பின்னாடி போறதுக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது. அடுத்தது ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறது, நம்ம வீட்டில் சாப்பாடு ஆக்கும்போதே கொஞ்சம் சேர்த்து போட்டு ஆக்கியாச்சுனா ஒரு ஆளுக்கு பார்சல் அதுல இருந்து கொடுத்துட்டு போயிடலாம். நோயாளிய நலம் விசாரித்தல் அப்படிங்கறது நேரடியா விசாரிக்கணும். முடியாவிட்டா ஒண்ணு விட்ட முறையில உங்களுடைய நண்பர் உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு எப்படி இருக்காங்க இப்ப அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கலாம், அல்லது போன்ல கூட விசாரிக்க முடியும். எனவே இன்ஷால்லா இந்த நாலு செயல்களையும் ஒரே நாள்ல செய்யறதுக்கான முயற்சி செய்தால் இன்ஷால்லா நாமளும் கூட அந்த சொர்க்கவாசிங்கிற பட்டியல உலகத்திலேயே நாம உறுதி சொல்ல முடியும். அல்லாஹ் நம்மளை அந்த மாதிரி நல்ல கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக.